வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கதை தான் பார்க்க போறோம். ஒரு கதை இல்ல ரெண்டு கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாராம். அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருந்தாராம். அந்த வேலைக்காரரை கூப்பிட்டு, நான் கோயிலில் பூஜை பண்ணணும் நாளைக்கு, அதனால ஒரு வாழைத்தாறு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன்கிட்ட சொன்னாராம். அவனும் வாழைத்தாறு வாங்கிட்டு அவன் வீட்டு வழியாக வந்துட்டு இருந்தானா. அவன் வீட்டு வழியாக வரும்போது அவனோட குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சான். என்னன்னு போய் பார்த்தானா, பசியில் அழுதுகிட்டு இருந்துச்சான். அதனால் இதில் தான் இவ்வளோ பழம் இருக்கே, ஒரே ஒரு பழத்தை எடுத்து கொடுத்தா குழந்தையோட பசி தீரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தானா. அந்த குழந்தைய எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தில் பசியும் தீர்ந்துடுச்சு. அந்த குழந்தையும் நல்லா தூங்கிடுச்சான். அதுக்கப்புறம் இவன் இந்த வாழைத்தார் எடுத்துகிட்டு வந்து இவங்க வீட்டில் ஒன்றும் சொல்லாமல் இந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்துட்டானான். மறுநாள் பூஜைக்கு அந்த பழத்தெல்லாம் வச்சாங்களாம். அந்த பழம் ஃபுல்லாக அழுகி போயிடுச்சான். முதலாளிக்கு ஒரே சந்தேகம் வந்துடுச்சான். ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, என்னடா பண்ணனே நேத்து அப்படின்னு கேட்டாரான். வேலைக்காரன் உண்மையே ஒத்துக்கிட்டானான். செல்வந்தர் ரொம்ப கோமை, ஏன்டா இப்படி பண்ணன அப்படின்னு கேட்டாராம். வீட்டு பக்கமாக வந்துக்கிட்டு இருந்தேன், அப்போ என் குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு, என்னன்னு போய் பார்த்தப்போ பசியில் அழுதுகிட்டு இருந்துச்சு, அதனால இதுலேருந்து ஒரு பழம் எடுத்து கொடுத்தேன், அப்புறமா குழந்தை நிம்மதியாக தூங்கிட்டான் அப்படின்னு செல்வந்தர்கிட்ட இந்த வேலைக்காரன் சொன்னானான். இதற்கு செல்வந்தர், வேற பழத்தை வாங்கி கொடுத்துருக்கலாமே, இதை போய் ஏன் எடுத்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை செல்வந்தர் வேகமாக அடிச்சிட்டாராம். செல்வந்தர் உடனே கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டாராம். கடவுளே, என்னை மன்னிச்சிடு, எங்கள் வீட்டு வேலைக்காரன் தான் தப்பு பண்ணிட்டான், அப்படி இல்லைனா உனக்கு எல்லா பழமும் நல்ல பழமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாராம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், இல்லை, அந்த தாருலேயே இருந்த பழம் ஒரே ஒரு பழம்தான் நல்ல பழம், அந்த பழத்தை நான் நேத்தே சாப்பிட்டுட்டேன், உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிட்டாராம். கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுளுக்கு செய்யணும்னா பசியான குழந்தைங்களுக்கு பசியை போக்கினாலே போதும், ஏழைகளுக்கும் இல்லாதப்பட்டவங்களுக்கும் செஞ்சாலே நம்ம கடவுளுக்கு செய்கிற மாதிரி அர்த்தமாகும். ரெண்டாவது நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, ஒரு யானை கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள் இருந்தாங்க. அந்த காட்டில் சிங்கந்தான் ராஜா. எப்போதுமே காட்டில் சிங்கந்தான் ராஜா, அது எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஒரு பெரிய யானை இருந்துச்சான். யானைக்கு காட்டில் ராஜாவாகணும்னு ரொம்ப பெரிய ஆசையாம். இந்த காட்டிலேயே ரொம்ப பெரிய உருவம்னா நம்ம உருவம் தான், ஆனால் காட்டில் ராஜா பதவி நமக்கு கிடைக்க மாட்டேனுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக யானை நடந்து போயிட்டு இருந்துச்சான். அன்னைக்கு பதவி மோகம் ரொம்ப அதிகமாக. சமயத்தில் ஒரு குள்ளநரி கூட்டம் இந்த யானையை பார்த்து கிட்ட வந்துச்சான். ஐயா பெரியவங்களே, காட்டுக்கு ராஜாவாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூட்டத்துக்கு நீங்கள் தலைவனாக இருங்க அப்படின்னு யானைக்கிட்ட இந்த குள்ளநரி கூட்டம் கேட்டுக்கிட்டுச்சான். கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூட்டத்துக்கு தலைவராக இருங்க, அதுக்கப்புறம் இந்த காட்டுக்கே நீங்கள் தலைவராகலாம் அப்படின்னு சொன்னிச்சான். யானைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். யானையும், சரி நீங்கள் இவ்வளவு கேட்குறீங்க, நான் வேணான்னு சொல்வேனா அப்படின்னு சொல்லிட்டு குள்ளநரிட்ட சரின்னு சொன்னிச்சான். யானை கம்பீரமாக நடை போட ஆரம்பிச்சிருச்சான். குள்ளநரி கூட்டம் சும்மா இருக்குமா, யானைக்கு பின்னாடி இவன் நடந்துக்கிட்டே வந்து ராஜா வாழ்க மன்னர் வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டே பின்னாடி வந்துகிட்டு இருந்துச்சான். யானைக்கு தலைக்கால் புரியலையாம், தலை கீழே பார்த்தே நடக்கலையாம், மேலே பார்த்து நடந்துக்கிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். யானை வந்து மேகத்தை பார்த்தோம் மேலே பார்த்தோம் நடந்து போயிட்டு இருந்துச்சான். அந்த நேரத்தில் அங்கே ஒரு சதுப்பு நில பகுதி வந்துச்சான். அந்த இடத்துல தெரியாமல் யானை காலை வச்சிருச்சான், கால் உள்ளே போயிடுச்சான். ரெண்டாவது காலை எடுத்து வச்சு தான் அந்த காலும் உள்ளே போயிடுச்சான். அதே போல் அடுத்த ரெண்டு காலும் உள்ளே போயிடுச்சான். எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். குழந்தை எல்லாம் நடனமாட ஆரம்பிச்சிருச்சான். யானை கேட்டுச்சான், தலைவர்னா இப்படி கீழே விழுந்து கிடக்குற நீங்கள் என்னென்னா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க, தொண்டர்களான நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு யானை சொன்னிச்சான். அந்த கூட்டத்திலிருந்து ஒரு குள்ளநரி வந்து சொன்னிச்சான், ஐயா பெரியவங்களே, எங்களுக்கெல்லாம் யானைக்கறி சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால தான் நாங்கள் இந்த முடிவு பண்ணி உங்களை தலைவராக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னிச்சான் குள்ளநரி. ஆனால் ரொம்ப உடனே பயந்துடுச்சான். குள்ளநரி எல்லாம் யானை மேலே ஏறி அதை கடிச்சு சாப்பிட்டுடுச்சான். பதவி மேலே ஆசை இருந்ததுனால இந்த யானையோட பலமும் பலவீனமாக மாறிடுச்சு.
எந்த விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்தை யோசிச்சு செய்யுங்க நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.